ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கிற பெண்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேர்ள்ஸ், லைக் ஐ மெட் க்ளோஸ் டு 40-50 கேர்ள்ஸ், வெரைட்டி ஆஃப் கேர்ள்ஸ் லிவிங் இன் ஹாஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் சில பேர் ஒர்க்கிங் உமன், அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அப்புறம் வந்து சீனியர் பீப்புள், இப்படிலாம் நாங்கள் போய் மீட் பண்ண போகிறோம். வந்து எல்லாருமே இதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அன்னோன் பர்சனோட ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டே நமக்கு வருதுன்னு வைங்களேன் ஃபேஸ்புக்கில், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடுறோம், அவங்கக்கிட்ட பழகிறோம். ஸோ பழக போகிறது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம கிட்டே வருவாங்க, க்ளோஸாக வருவாங்க. ஸோ நம்ம க்ளோஸாக வரப்போது நம்மளை மீறி அவங்களுக்குள்ளே இருப்போம். ஸோ அப்படி இருக்க போகிறது நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். 100% க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கும், பிகாஸ் இதில் எதுவுமே சினிமாட்டிக்காக இல்லை, எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக் நரேஷன் தான். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த பெண்ணோட அந்த ஒரு வழியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து ஜித்தன் 2, அந்த படத்தில் நான் டேரக்டராக லீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ண கூட வாய்ப்பு கிடச்சிது. என்னோடய ரெண்டாவது படம் வந்து 1AM ஒரு படம் எடுத்தேன், அது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ண ஃபிலிமு. இது என்னோடய மூணாவது படம், கருத்துக்களை பதிவு செய்ய ஒரு த்ரில்லர் ஃபிலிம். இது மாதிரி நீ யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் சினிமா உள்ளே வரப்போருந்து கௌதம் மேனன் சாரை மீட் பண்ணேன். அதாவது வந்து சினிமா பற்றி எதுவும் தெரியாது, சரி எந்த ஸ்கில்ஸில் நான் என்னால் என்ன நானே பாலிஷ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறது வந்து டைரெக்ஷனில் எனக்கு பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டெப்பிங் ஸ்டோன் வந்து கௌதம் மேனன் சார். செகண்ட் முழுக்க முழுக்க டைரக்ஷன் கற்றுக்கிட்டது வந்து வின்சென்ட் செல்வா, டேரக்டர் வின்சென்ட் செல்வாட்ட முழுக்க ஒரு படம் ஒர்க் பண்ணி டைரக்ஷன் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ரெண்டு பேர் தான் என்னோடய மென்டார்ஸ்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில். இப்போது உங்களோட மூன்றாவது படம் கருத்துக்களை பதிவு செய், இது என்ன மாதிரியான ஒரு படம்? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கிற ஃபிலிமு, கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இப்போது வர வாரம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் வருது, நிறைய ஜானர்ஸில் வருது, ஆக்ஷன், ரொமான்ஸ், த்ரில்லர், நிறைய ஜானர்ஸில் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பட் எத்தனை படங்கள் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிற ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எல்லா லெவல் ஆஃப் ஏஜ் பீப்புளுக்கும் வந்து அவேர்னஸ் தேவைப்படுது. ஸோ முழுக்க முழுக்க அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் குரூவில் பிளான் பண்ணி எடுத்த படம் தான் இந்த கருத்துக்களை பதிவு செய். அவேர்னஸ் அப்படின்னு சொல்ல போகிறது இது முழுக்க முழுக்க ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ரிஸ்க்கு, அதில் இருக்கிற என்ன சொல்கிறது ஒரு அலர்ட்னஸ், இதெல்லாம் நாங்கள் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். சினிமா வட்டாரங்களில் வந்து இப்போது தமிழகத்தையே ஒரு பதைப்பதைக்க வச்ச பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை பின்புலமாக வச்சு எடுத்த கதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி உங்க கருத்து? இது முழுக்க முழுக்க பொள்ளாச்சி சம்பவங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். இப்போ பொள்ளாச்சி சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட்டு, அது ஒரு பெரிய ராங் இம்பேக்ட் வந்து எல்லா மத்தியிலையும் த்ரோ பண்ணிச்சு அந்த இன்சிடென்ட்டு. ஸோ முழுக்க முழுக்க இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். ஸோ இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சோஷியல் கண்டென்ட் இருக்கிற ஃபிலிம், கண்டிப்பாக பொள்ளாச்சி இன்சிடென்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம். இந்த இன்டர்நெட் புல்லிங்கில் இன்டர்நெட் ரிலேஷன்ஷிப்பு, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களோட கதைன்னு சொல்லலாமா? இதை இன்டர்நெட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத விட நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட ட்ராவல் ஆக போகிறோம், வந்து அதில் எவ்வளோ ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்றத எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். இப்போது தொடர்ந்து நம்மளை சுற்றி பல கதைகள் நடந்துகிட்ருக்கு, பல கொலைகள், கொள்ளை, அந்த மாதிரி பல சம்பவம் நடக்கும்போது நீங்கள் இந்த ஒரு பொள்ளாச்சி இஷ்யூவை எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன? இப்போ பொள்ளாச்சி இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சோஷியல் மீடியா தான் அதில் வந்து டூலாக இருந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட் அந்த க்ரைமுக்கே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்தது வந்து இந்த சோஷியல் மீடியா தான். ஸோ அதே சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, பட் நம்ம எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் அதில் அப்படின்றது தான் நாங்கள் இதில் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அலர்ட்னஸ் தான் முக்கியம். ஸோ அந்த அலர்ட்னஸை இதில் நாங்கள் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா என்ன மாதிரியான அலர்ட்னஸ் அப்படின்னா? இப்போ நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை அலர்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அன்னோன் பர்சனோட ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டே நமக்கு வருதுன்னு வைங்களேன் ஃபேஸ்புக்கில், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடுறோம், அவங்கக்கிட்ட பழகிறோம். ஸோ பழக போகிறது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம கிட்டே வருவாங்க, க்ளோஸாக வருவாங்க. ஸோ நம்ம க்ளோஸாக வரப்போது நம்மளை மீறி அவங்களுக்குள்ளே இருப்போம். ஸோ அப்படி இருக்க போகிறது நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். நம்மளோட அட்ரஸ் ஷேர் பண்ணியிருப்போம், ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருப்போம், நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எடுத்துக்கிட்டு சம்டைம்ஸ் நம்மளை மிஸ்யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அவங்களோட அந்த ஒரிஜினல், அந்த ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம வி ஆர் அட் ரிஸ்க். ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம வி ஆர் கம்ப்ளீட்லி அட் ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் சுச்சுவேஷனில் வந்து எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், இந்த கதையில் வர அந்த பெண் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கான்றது தான் பிளாட். ஸோ இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக இதுக்கான ஒரு அவேர்னஸ் கிடச்சிரும், சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணலாம்
அப்படின்ற அவேர்னஸ் கிடச்சிருமா இந்த படத்துக்கு வரவங்களுக்கு? இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். முழுக்க முழுக்க பெண்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் இந்த ஃபிலிமு. கண்டிப்பாக அவேர்னஸ்ன்றது 100% கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸ், அடுத்த யங்ஸ்டர்ஸே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அலர்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் வர ஒரு எலிமெண்ட்ஸை பார்த்து டீல் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு சார் இது க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கும்? 100% க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கும். பிகாஸ் இதில் எதுவுமே சினிமாட்டிக்காக இல்லை, எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக் நரேஷன் தான். ஒரு பியூ ஒரு சினிமா நேச்சராக எதுவுமே இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறாங்க, 10 பேர் பறக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு லைவ்லியாக இருக்கும். ஸ்கிரிப்டும் லைவ்லியான ஸ்கிரிப்ட், விஷுவல் ப்ரெசன்டேஷனும் லைவ்லியாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த பெண்ணோட அந்த ஒரு வழியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு லைவ்லினஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பொள்ளாச்சி இஷ்யூ எடுத்துக்கிட்டோம் வைங்களா, அதில் வந்து ஒரு ஒரு நார்மல் ஒரு ஒரு பொதுமக்கள் கிட்ட வந்து நம்ம ஒரு கருத்து கேட்டோம்னா அவங்க வந்து அந்த விக்டிம் அப்யூஸ் தான் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த பொண்ணு எதுக்கு அவங்ககிட்ட பேசணும், இல்லை செல்ஃபோனால் தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை விக்டிம் அப்யூஸ் பண்ணுறது, அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்ற மாதிரி அந்த விக்டிம் அப்யூஸ் பண்ணுற விஷயம் தான் நிறையா இருக்கும். இந்த ஃபெமினிஸ்ட் சைட்லாம் பார்த்தோன்னா இந்த நாலு பசங்க தான் அந்த பொண்ணை தப்பு பண்ணியிருக்கானுங்க, அந்த நாலு பசங்களை திருத்திருந்தால் இந்த பொண்ணுங்களாம் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபெமினிஸ்ட் சைட்லேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இல்லை, என்னை பொறுத்தவரையும் தப்பு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இண்டிவிஜுவல் நம்மளை வந்து அப்ரோச் பண்ண போகிறது, நம்ம அலர்ட்டாக இருந்தாலும் அந்த தப்பு நடக்காதுன்றது தான் என்னோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இவங்க வந்து இந்த பசங்களோட மோட்டிவே அப்படி தான் இருந்திருக்கலாம். ஸோ நம்ம கதையில் வர அந்த கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஹீரோ கேரக்டருக்கும் அவரோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பெண்களுக்கு ஒரு வலைவீச்சு, அதில் மாட்டிக்கிற பெண்களை யூஸ் பண்ணுறது, மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்புறம் த்ரெட்டனிங் கொடுக்கறது. ஸோ பிகினிங் வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்காமல் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி சொல்கிறதுனா, லைக் நம்ம அலர்ட்டாக இருக்கணுன்றது தான் நான் சொல்கிறேன். அதை தான் நான் என்னோடய ஃபிலிம்லேயும் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம பெண்கள் தான் அலர்ட்டாக இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் இந்த ஸ்வீட் டாக்கர்ஸ் கிட்டலாம் பெண்கள் வந்து அவங்க ஆசீர்வாதத்தில் ஏன் விழுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இந்த இப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் வந்து நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். இதில் வந்து ரெண்டு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த பெண்களுக்கு வந்து நிறைய பண நெருக்கடி பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இதுக்கு சில பேர் அடிமையாகிறாங்க. இது அவங்களுக்கு பை பர்த்தோ பை அவங்க ஃபேமிலி சைடோ கிடைக்காதனால மற்றவங்களுக்கு அது கிடச்சிருக்கு, நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்ற விஷயத்தில் போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த தெரியாமல் மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து 70% இருக்குது. தெரிஞ்சு மாட்டிக்கிறவங்க இது பண்ணுறவங்க வந்து அவங்க சூழ்நிலைனால பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அவங்களோட சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டே தான் போகிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அவங்க அன்னவர் தியார் அன்னவர் வேர் தியார் பட் வென் தே ஆர் ரியலைசிங் இட் இஸ் வெரி லேட். அதுதான் இந்த படத்துலையுமே, ஐ மீன் லைக் அந்த கதையில் வந்துட்டு பொள்ளாச்சி இஷ்யூவில் வந்து பல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால, ஏன்னா பல முக்கியமான ஒரு துணை சபாநாயகர் பேர், மற்றபடி அதிமுக அரசோட அமைப்புகளோட பேர், பல பேர் அந்த மாதிரி அடிபட்டுச்சு. ஸோ அது பொலிட்டிக்கலி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதான் இந்த மூவியை? இல்லை, பொலிட்டிக்கலி கண்டிப்பாக என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து முழுக்க ஒரு அவேர்னஸ் ஃபிலிம். இது வந்து பேஸ் பண்ணி அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த ஃபிலிம் இல்லை. நம்ம எடுத்த ஃபிலிமும் அந்த இன்சிடெண்ட்டும் இட் இஸ் அ கோஇன்சிடென்ஸ், அன்ஃபார்ச்சுனேட் கோஇன்சிடென்ஸ். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு சோஃபார் இல்லை. இன்ஃபேக்ட் சில பொலிட்டிக்கல் பீப்புள் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஃபிலிமுக்கு. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்ட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலி ஐ திங்க் நோபடி வில் கம் டு மீ. இஃப் அட் ஆல் தி ஆர் கம்மிங் ஆல்சோ வி ஆர் ரெடி டு எக்ஸ்பிளைன் தம் வாட் வி ஹவ் டன். எந்த அளவுக்கு சார் ஸ்கிரிப்ட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்கன்னா, லைக் நம்ம புல்லிங் வந்து நம்ம நார்மலாக பார்ப்போம், இல்லை இந்த இன்டர்நெட்டில் பேசுகிறது ஜென்ரலான விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு ரிசர்ச்சில் நல்ல புது விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஸ்கிரிப்ட் ஒர்க் அப்படின்னு நான் போகும்போது நிறைய யதார்த்தம் மிஸ் ஆகக்கூடாது ஸ்கிரிப்டில் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய மேஜர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் சொன்ன மாதிரி இதில் வந்து எதுவுமே சினிமாட்டிக்காக இருக்கக்கூடாது, ட்ராமாட்டிக்காக இருக்கக்கூடாது, லைவ்லியாக இருக்கணும் ஸ்கிரிப்ட்டு. ஸோ அப்படின்ற அந்த லீடில் நம்ம போகும்போது நிறைய ஃபீல்டு ரிசர்ச் இதுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அன்வான்ட் எலிமெண்ட்டையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, தப்பாயிடும்.
அட் த சேம் டைம் வந்து நம்ம எதையும் வந்து ஒரு துன்புறுத்தி காட்டுற மாதிரியோ இல்லை ஒரு எதையோ தூண்டுற மாதிரியோ யங்ஸ்டர்ஸ் அப்படியும் அந்த லெவல்லையும் போகக்கூடாது. இது ரெண்டுமே இல்லாமல் ஸோ சம்வேர் இந்த மிடில், ஸோ நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற ப்ரெசன்டேஷன் வந்து லைவ்லியாக இருக்கணும். அட் த சேம் டைம் மெசேஜ் கன்வே ஆகணும், ஸ்கிரிப்டோட ஓவரால் கன்வே என்ன மெசேஜ் கன்வே அது கன்வே ஆகணும். ஸோ அந்த கன்வே வந்து எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றனால நிறைய ஃபீல்டு ரிசர்ச் பண்ணேன். ஃபீல்டு ரிசர்ச் பண்ண போகிறது சில பெண்களை போய் பார்த்தேன், இந்த ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கிற பெண்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேர்ள்ஸ், லைக் ஐ மெட் க்ளோஸ் டு 40-50 கேர்ள்ஸ், வெரைட்டி ஆஃப் கேர்ள்ஸ் லிவிங் இன் ஹாஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் சில பேர் ஒர்க்கிங் உமன், அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அப்புறம் வந்து சீனியர் பீப்புள், இப்படிலாம் நாங்கள் போய் மீட் பண்ண போகிறோம். வந்து எல்லாருமே இதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்னாலே சிரிக்கிறாங்க அவங்க, அவங்களுக்கு அவங்கள மீறி அதில் இருக்காங்க உள்ள. அப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் அதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம இவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் தான் அவங்களே அலர்ட்டாகிறாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் சிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் பாயிண்ட்டு சார். ஸோ இதை வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் படத்தில், அதுக்கு ஒரு ரெண்டு சீன் வச்சுருக்கேன், நம்மளை மீறியே நம்ம நிறைய விஷயத்தில் இருக்கோன்ட்டு. ஸோ இதுவும் ஒரு போதை தான், சோஷியல் மீடியான்ற இதில் வந்து இது ஒரு பெரிய போதையாக இருக்குது. அதுதான் நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் ட்ரெய்லரில் கூட இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த போதையிலேருந்து வெளியேலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போது ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாதுன்றத மாதிரி தான் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குது. அது என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க நீங்கள்? அதான் மனுஷனுக்கு நிறைய போதை, அது மாதிரி இந்த சோஷியல் மீடியாவும் ஒரு போதை. ஸோ இந்த போதையில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ரிஸ்க்கு தான் அதிகம். ஒரு சில போதைகள் வந்து நம்மளை தப்பான விஷயத்துலேயும் கூட க்யூர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஸ்டெப்பிங் ஒன் அப்படின்னு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கான், அந்த இன்ஜெக்ஷன் நமக்கு வந்து இட்ஸ் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ்னு சொன்னாங்க. அந்த இன்ஜெக்ஷன் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறது ஒரு ஒன் டே நம்ம அன்கான்ஷியஸ் மாதிரி இருப்போம், ரெண்டாவது நாள் வந்து கொஞ்சம் அந்த WBCலாம் ஏறுமா. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்ம இந்த போதையிலே நம்ம வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இதில் வந்து ரிஸ்க் தான் அதிகமாக இருக்குது சார், இதுலேயும் வெளியில் வர்றது கஷ்டம் தான். நம்ம அலர்ட்டாக இருக்கிறது அகெயின் இட்ஸ் சேஃப் தட் வி ஆர் வெரி அலர்ட் இன் திஸ், அதுதான் சார். அலர்ட்னஸ் அவேர்னஸ் இது ரெண்டு இருந்தால் நம்ம எந்த போதையிலையும் ட்ராவல் இல்லாம். நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது பெண்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய படம் இதுன்னு சொல்லிட்டு, ஆண்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க இந்த படத்தில்? ஆண்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தப்பான ஒரு அப்ரோச் ஒரு பெண்கள்கிட்ட நம்ம போக போகிறது வந்து அதில் நமக்கும் நிறைய ரிஸ்க் இருக்குது, நம்ம கேரியர் ரிஸ்க் இருக்குது, நம்ம ஃபேமிலி ரிஸ்க் இருக்குது. ஸோ நிறைய ரிஸ்க் ஆண்களுக்கும் இருக்குது, இதில் க்ரைம் லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிஸ்க் இருக்குது. கண்டிப்பாக லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உமனுக்கு இன்றைக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஸோ இது தெரியாமல் சில ஆண்கள் வந்து அதில் வந்து தப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வென் தி ரியலைஸ் அகெயின், அந்த ரியலைசேஷன் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லா கிட்ட போகும்போது தான் இருக்கும். ஸோ லா கிட்ட போகும்போது தே ஆர் அட் கம்ப்ளீட் டேஞ்சர் சார், மென் ஆர் அட் கம்ப்ளீட் டேஞ்சர், அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண காஸ்டிங் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னிக்கல் டீம் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் பேனரில் தயாரிச்சிருக்கோம், ஆர்பிஎம் சினிமாஸ்ன்ற பேனரில் தயாரிச்சிருக்கோம், நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எங்க கூட ஜாயிண்ட்டாக கோ ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, ஜேஎஸ்கே கோபி அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ரியாஸ் அகமதுன்னு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து நாங்கள் வெளியிடணும் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஸ்ரீ சிவசாய் ஆர்ட்ஸ் கே மோகன் எங்கள் ஃபேமிலி வெல்விஷர், அவர் இந்த படத்தை வெளியிடுறாரு. ஸோ இதுதான் ப்ரொடக்ஷன் சைடு. நெக்ஸ்ட்டு கேஸ்டிங் சைடு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹீரோவை வந்து SSR ஆரியன் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, அவர் லேட் SSR ராஜேந்திரனோட கிராண்ட்சன். அவர் ஹீரோயின் வந்து உபாசனா ஆர்சி பண்ணியிருக்காங்க, அவங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இது மூணாவது படம். நெக்ஸ்ட் அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் லீட் ரோல் ஆனால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காஸ்டிங் சைடு. நெக்ஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி சைட் பார்த்திங்கன்னா மனோகர் பண்ணியிருக்காரு, அவர் தான் கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மற்றபடி ஆர்ட் டைரக்டர் மனோ பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மேனேஜர் வந்து வெங்கடேஷன் மேனேஜர். ஸோ திஸ் இஸ் மை டீம். எடிட்டிங் சைடு பார்த்திங்கன்னா கணேஷ்குமார் வந்து எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஓகே சார். கருத்துக்களை பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க, அந்த டைட்டிலான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? கருத்துக்களை பதிவு செய், ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை பிரகாரம் வந்து அவள் ஒரு லைவ் நிகழ்ச்சியில் வந்து நம்ம கதையில் வர ஹீரோயின் வந்து அவளோட பாதிப்பை வந்து ஒரு லைவில் ப்ரெசன்ட் பண்ணுவாள். ஸோ அவள் லைவில் ப்ரெசன்ட் பண்ணப்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் அப்படின்றத எடுத்தோம். ஸோ அவளோட பாதிப்பை சொல்லி முடித்தோடனே ஆடியன்ஸ்கிட்டே வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் முடிப்பா. அதனால் கருத்துக்களை பதிவு செய்கிற டைட்டில் சூஸ் பண்ணோம். இந்த படம் மூலமாக ஒரு விஷயம் நடந்துட்டால் நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? இந்த படம் மூலமா கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து இதை ரியலைஸ் பண்ணி ஒரு அலர்ட்னஸும் ஒரு அவேர்னஸும் அவங்க மைண்டில் என்லைட் ஆச்சுன்னா அது ஒன்று எனக்கு போதும் சார், வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எனக்கு கிடையாது. இந்த படத்தில் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.